விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் மலை பிரதேசங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். அதன்படி தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் கொடைக்கானலுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். எஸ், நம்ம கொடைக்கானல் வந்துட்டோம். கொடைக்கானலில் நம்ம ட்ராவல் பண்ணி மேலே போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட் சைட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் தான் இந்த சில்வர் காஸ்கேட் ஃபால்ஸ். இது மோத அழகிய ஒரு தோட்டம்னு சொல்லலாம், நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுற ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். இது நம்ம மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு அந்த கொடைக்கானலோட அந்த ப்ரீஸை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வர மொத சைட். இது ரைட் சைடில் இருக்குது. சீசன் டைம் இது பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக ஒரு மாதிரி வெள்ளி அருவி மாதிரி பாஞ்சு வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து 180 meters ஹைட்டில் இருக்குது, ரொம்ப ஹைட்லேருந்து பாயுது. இது பெர்ஜம் லேக்லேருந்து வர தண்ணி தான் இதில் பாயுது. பக்கத்தில் கடைகளெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே சாப்பிட்லாம். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. பட் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், ஏன்னா என்ட்ரன்ஸில் மக்கள் ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்க இதை பார்த்துட்டு மகிழ்ச்சியாக மேலே போவாங்க. அடுத்து கொடைக்கானல் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட். ஃபைன் ஃபாரஸ்ட்னும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் இன் கொடைக்கானல் சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அட்ராக்ஷன், ஏன்னா 100-200 மரங்கள் அப்படி அடர்த்தியாக இருக்கும். நம்ம வாக் பண்ணி போனாலே அந்த ஃபீல் கிடைக்கும். அதுவும் இந்த பனிப்பொழிவு டைமெல்லாம் பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது ஒரு கொடைக்கானலோட பெஸ்ட்டு ஃபீலிங்னு சொல்லலாம் ஃபைன் ஃபாரஸ்ட். இது இலவசம் தான், என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா குரங்குகள் அதிகம் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் உடைமைகளெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இது வந்து முயர் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு முயர் பாயிண்ட் போனாலும் சரி, முயர் பாயிண்ட் போயிட்டு பைன் ஃபாரஸ்ட் போனாலும் இது நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சினிமா ஷூட்டிங்ஸ், நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. நிறைய வெட்டிங் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம். ஸோ நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, பட் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ டைம் அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வயதானவங்க ரொம்ப தூரம் உள்ளே போக வேணாம், ரொம்ப தூரம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் களைப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ கொடைக்கானலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.